சீரான வளர்ப்பு அத்தியாவசியமாகிறது. அதிலே துஆ இருக்கிறது மிக 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 முக்கியமானது. உலகத்திலே எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் உருவாகியது தாய்மார்களுடைய துஆவின் மூலமாகத்தான். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தாய் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். தன்னுடைய குழந்தையை வயிற்றிலே சுமந்து கொண்டு கர்ப்பிணி தாயாக தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே காபத்துல்லாஹ் இருக்கிறது. காபத்துல்லாஹுக்கு பக்கத்தில் தான் அன்றைய காலத்திலே ஜம்ஜம் கிணறு இருந்தது. இன்றெல்லாம் போனால் பார்க்க முடியாது, அப்படி அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அன்று எங்களுடைய வீடுகளில் இருக்கிறது அந்த கிணறு, அதை சுற்றி நாங்கள் அப்படி ஒரு சுவர் அமைத்திருக்கிறோம் அமைத்திருக்கிறோமே, அது போன்றே ஜம்ஜம் கிணறு இருந்தது. அந்த கட்டுக்கு மேலால் அமர்ந்து கொண்டு ஒரு பெரிய ஒரு இமாம், ஒரு ஷேக், ஒரு முஅல்லிம் பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள், ஃபத்வா கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹஜ்ஜாதிகளுக்கு சட்டதிட்டங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தார்கள். இந்த தாய் தூரத்திலிருந்து பார்க்கிறார்கள் அந்த இமாமை. அதற்கு பிறகு பக்கத்திலே இருந்த ஒரு மனிதரிடம் கேட்கிறார், அது யாரப்பா அந்த ஜம்ஜம் கிணற்றிலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்? சொன்னார்கள், அவர்தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படியே சொன்னதும் அந்த தாய் என்ன சொன்னார்கள் தெரியுமா, என்ன செய்தார்கள் தெரியுமா? உடனடியாக கிபிலாவின் பக்கமாக தன்னுடைய முகத்தை திருப்பினார்கள், நெஞ்சை திருப்பினார்கள், வானத்தின் பக்கமாக இரண்டு கைகளையும் ஏந்தினார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த கிணற்றுடைய கட்டிலே அமர்ந்து கொண்டு பாடம் நடத்தக்கூடிய இமாமை போன்றி என்னுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய இந்த குழந்தையையும் எதிர்காலத்திலே நீ உருவாக்கிவிடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வயிற்றுக்குள்ளால் இருந்த அந்த குழந்தையை எப்படி உருவாக்கினார் தெரியுமா? அவர்கள் தான் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தாயுடைய துஆ உலகத்துக்கு